1988 கார்த்திகை 14 அதிகாலை 3:30 தஞ்சை பெருவுடையார் கோவில் எதிரே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் ஜெயலட்சுமி வெங்கட்ரமணி தம்பதிகளுக்கு 5வது குழந்தை பிறந்தது. அதற்கு சிவா என்ற பெயர் சூட்டப்பட்டது. தமிழ் தாய் உறவுகளுக்கு வணக்கம். ஆமாம், நீங்கள் கேட்க போகிறது என்னுடைய வாழ்க்கை பதிவு தான். இப்போ எதற்காக இந்த பதிவு அப்படின்றதெல்லாம் கடைசியாக சொல்கிறேன். முதல்ல 4 கட்டமாக என் வாழ்க்கையை நான் பிரிச்சிருக்கேன். ஓகே, 1988 1998 வரைக்கும் ஒரு பகுதியாக, 1998 2008 வரைக்கும் ஒரு பகுதியாக, 2008 2018 வரைக்கும் ஒரு பகுதியாக, 2018 2023 வரைக்கும் ஒரு பகுதியாகவும் 4 பாகங்களாக பதிவு பண்ண போகிறேன். இதில் முதல் பாகமாக இருக்கக்கூடிய என்னுடைய பிறப்பை தான் சொன்னேன், நான் எங்கே பிறந்தேன் அப்படின்றது தான். 1988 நவம்பர் 29 கார்த்திகை 14 அதிகாலை 3:30 எங்கள் அம்மா சொன்ன டைம். ஸோ அந்த டைம் அந்த ஊரில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தான் பிறந்தேன். ஸோ அப்பா பேர் வந்து வெங்கட்ரமணி, அம்மா பேர் ஜெயலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் ஃபர்தராக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, இந்த இயர்க்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 பிறந்தாலும் பிறந்தோன்னே எல்லாருக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்காது, ரைட்? ஸோ அதனால் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகமாக அதிகபட்சமாக இருக்கிறது ஒரே ஒரு மலை சீன் ஒன்று எனக்கு ஞாபகத்தில் இருக்கும் எப்பவுமே. அது எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி நான் ஒரு 4 இருக்கும் போது அந்த மழை சீன் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ஒரு மழை பேஞ்சிட்டு இருந்தது. ஸோ எங்கள் வீடு ரொம்ப சின்னது. ஸோ அதனால் ஆப்வியஸ்லி அந்த மழை வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பதட்டமாக இருந்தது. ஸோ வீடெல்லாம் ஒழுகும், அங்கங்கே வீட்டில் பாத்திரம்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாத்திரத்தில் தான் மழை தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த 4-5 ஞாபகம் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் பசங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அப்பா தான் ஹீரோவாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு, எங்கள் அப்பா தான் எல்லாமே. 8 இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, 8 எங்கள் அப்பா என்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏற்பட்ட முதல் பாதிப்பு 1996. ஓகே, 1996 முன்னாடி வேறு ஏதாவது பெருசாக ஞாபகம் இருக்கா அப்படின்னா, இந்த ஒரு இன்சிடெண்ட் என் மனசில் ஆழமாக பதிஞ்ச இன்சிடெண்ட். அதுக்கு முன்னாடி 2-3 இன்சிடெண்ட் இருக்குது, பார்த்தா அது பெருசாக எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப பெருசாக எனக்கு அப்பப்பட்டில் அதுக்கப்புறம் யோசிச்சுருக்கேன். ஒரு இன்சிடெண்ட் வந்து கிரவுண்டு, எங்கள் வீடு வந்து தஞ்சை அரண்மனை, தஞ்சாவூர் அரண்மனையாக இருக்குல்ல, அந்த அரண்மனை காமௌண்டை ஒட்டி சில காலனிஸ் இருக்கும். அந்த காலனியில் இருக்கக்கூடிய குடிசை வீடுகளில் ஒன்று தான் என் வீடும். தஞ்சாவூர் போயிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தஞ்சை அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கிரவுண்டு இருக்கும். ஸோ அந்த கிரவுண்டை வந்து 2 ஸ்கூல் வந்து பிரிச்சுட்டு இருந்தாங்க அந்த காலப்பகுதியில், ஒன்று பிடிஎஸ் இன்னொன்று விஹெச்எஸ் அப்படின்ற ஸ்கூல். ஸோ அந்த விஹெச்எஸ் சைடில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் தான் எங்களுடைய வீடும் இருக்கும். எங்கள் வீடு மட்டும் இல்லை, இன்னொரு 10-15 வீடு இருக்கும் வரிசையாக அது. ஸோ அதில் பின்னாடி நின்றுட்டுருக்கும் போது ஒரு தடவை எங்கள் அப்பா வந்தப்போ பார்த்தது ஞாபகம். அப்புறம் பால்வாடி படிக்கும் போது, அது வந்து ஒரு 6 இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போது எங்கள் அப்பா ஒரு தடவை வேலை முடிச்சுட்டு மத்தியானம் ஆஃப்டர்நூன் வரும்போது நான் பார்த்ததான் எனக்கு ஒரு ஞாபகம். இந்த 2 ஞாபகம். 3வதாக ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு அந்த 3rd ஸ்டாண்டர்ட் தான் நினைக்கிறேன், அல்லது 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் ஞாபகம் இல்லை, 3rd ஸ்டாண்டர்ட் தான் ஞாபகம் எனக்கு தெரிஞ்சு. ஒரு நாள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருந்தார், டீ கடையில் உட்காந்துருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ உட்காந்துருக்கும் போது போண்டா வேணும் அப்படின்னு கேட்டேன், வாங்கி கொடுக்கல போயா அப்படின்னு சொல்லிட்டேன். பட் தெரிஞ்சு சொன்னதில்லை, அந்த வயசில் அதெல்லாம் யோசித்ததில்லை. சொன்னோன்னு பட்டுன்னு பேக்கை பிடிச்சிட்டாரு. அப்போ அந்த ஜோல்னா பை பேகு ஃபேமஸ் தெரியும் தானே, ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் அந்த ஜோல்னா பை பேக்கை தான் போட்டிருப்பாங்க. அது சும்மா யாரும் தோளில் மாட்டிட்டு போக மாட்டாங்க, தலையில் தான் மாட்டியிருப்பாங்க. நீங்கள் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஸ்கூல் பசங்க இப்போவும் அப்படி தான் இருப்போம். ஸோ அப்படி தலையில் மாட்டியிருக்க, அதை எங்கள் அப்பா பிடிச்சிருக்க, அது கழுத்தில் மாட்ட, நான் பொத்துன்னு கீழே விழ அப்பா பதறி போய் 1-2 போண்டா வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சாரு. ஸோ அது மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட், லைஃப்பில் அப்படியே பதிஞ்சது. ஸோ இன்றைக்கும் அந்த ஒரு அந்த இடத்துக்கு போனனாலே எனக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் பதிஞ்ச ஒரு இன்சிடெண்ட் இது. அதுக்கடுத்த இன்சிடெண்ட்டாக எனக்கு அமைஞ்சது அப்பாவோட இறப்பு. இழப்புன்னு தான் சொல்லணும், இறப்புன்னு சொல்ல முடியாதனால அந்த இழப்பு வந்து ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்தினுச்சு.
இது வந்து 1996 டேட்டை நான் மறந்துட்டேன், வேணும்னு தான் மறந்தேன், ஞாபகத்தில் இருக்கக்கூடாதுன்னு. பட் இப்போலாம் அதுக்காக ஃபீல் பண்ணுறேன், நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சாலும் என்னால் தான் முடிய மாட்டேங்குது. ஸோ அது வந்து ஒரு ஃப்ரைடே, அது மட்டும் மறக்கவே மாட்டேன், ஏன்னா வீக்கெண்டு. ஸோ ஃப்ரைடே லீவு, ஸோ அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 days மேலே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 15 days மேலே ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, அம்மாவும் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 4 days இருக்கும். ஸோ செவ்வாய்க்கிழமை வந்தாங்கன்னு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை ஈவினிங் நான் ஒரு 4:30 or 5 o'clock இருக்கும் வீட்டுக்கு போயிட்டுருந்தேன். 3:30 ஸ்கூல் விடும், 4 o'clock வீட்டுக்கு போயிட்டுருந்தேன். ஸோ 4:30 வீட்டுக்குள்ளே போகிறேன், ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டில் எல்லோரும் இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க, என்னென்னவோ நடந்துகிட்டு இருந்துச்சு, நமக்கு எதுவுமே புரியல. ஓகே, உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு எதுவுமே புரியல. நான் வீட்டுக்கு போகும்போதே என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க குறுக்க பார்த்துட்டு அப்பா ரொம்ப முடியாமல் இருக்காங்க, போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நமக்கு அந்த வயசில் என்ன தெரியும், முடியல, ஊர் உடம்பு முடியல அப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் வித்தின் அவரில் அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே போகிறதில்ல அப்படின்றதெல்லாம் நமக்கு தோணலை. ஸோ ரொம்ப நேரம் அங்கே போய் உட்காந்துருந்தேன், அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க, எதுவுமே என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, எதுவுமே புரியல. ஓகே, சீரியஸாக சொல்லணுன்னா அதுதான். பட் கொஞ்ச நேரத்தில் அப்பா பேச நிறுத்திட்டார், தெரியுந்தானே, லாஸ்ட்டாக 2-3 வார்த்தைகள் பேசியிருந்தார், ரொம்பவே உணர்ச்சிவாதப்பட்ட நேரம்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததில்லை, அழுதுருக்கேன் பட் கோவப்பட்டிருக்கேன், ஆனால் இப்படிலாம் இனிமேல் அவரை பார்க்க மாட்டேன் அப்படின்றத யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் அந்த வயசில் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன், நான் யோசிச்சு கூட பார்த்ததில்லை. ஸோ நான் யோசிச்சுருக்கேன், இப்போ கூட அடிக்கடி யோசிப்பேன், அந்த நாட்களில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 o'clock கிட்ட தான் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன், அம்மா தூங்கினதுக்கப்புறம், இல்லை அம்மா கூட தான் தூங்கினேன்னு கூட ஞாபகம் இல்லை. 1.5 மணி நேரம் யோசிச்சுட்டு இருந்தது தான், இனிமேல் அவரை பார்க்க மாட்டேன், ஏன் பார்க்க மாட்டேன், எதனால் பார்க்க மாட்டேன், இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருந்தது மனசுக்குள்ளே. மறுநாள் காலையில் எங்கள் அண்ணங்கிட்ட பேசினதே எனக்கு ஞாபகம் இருக்குது இன்னுமே, நான் எங்கள் அண்ணங்கிட்ட கூட அதை சொல்லியிருக்கேன், அப்பாவை திருப்பி பார்க்க முடியாதுல இனிமே அப்படின்னு அவன் சொன்னான், தெரியும்டா அப்படின்னு, இதே வார்த்தையை தான் சொன்னேன். பட் அப்போ அது என்ன ஃபோர்ஸில் சொன்னேன்னு கூட எனக்கு தெரியல, பட் அதை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த டயத்தில். அதுக்கு முன்னாடி அந்த கேள்வி கூட பட்டதில்லை, இல்லை அதிகமாக ரிலேட்டிவ்ஸ்லாம் யாரும் இறந்து பார்த்ததில்லை நான், எனக்கு தெரிஞ்சு அது பாதிப்பு ஏற்படுத்தினுச்சு. அதுக்கப்புறம் 1996-98 ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு என் லைஃப்பில் எதுவும் நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு என் லைஃபையே புரட்டி போட்ட விஷயம். ஸோ நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். ஓகே, அப்பா என்ன ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்கன்னு சொல்லலாம், அம்மா என்ன ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்பா வந்து ஒரு சமையக்காரர், ஓகே, கல்யாணத்துக்கெலாம் சமைப்பாங்க, கேட்ரிங் அந்த மாதிரிலாம் சமைச்சு கொடுப்பாங்க. அம்மா வந்து செஃப் தான், பட் ஹவுஸ் ஒர்க்கர், ஓகே, வீட்டு வேலை பார்க்குறவங்க சுருக்கமாக சொல்லணும்னா. ஸோ இதுதான் லைஃப்பில் ஆரம்பம். ஸோ இந்த இடத்துலேருந்து நிறையா ஆரம்பிச்சது, நிறையா பார்த்தேன், நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ அடுத்த 2 வருடம் வேறு மாதிரி இருந்தது, ஒரு 6 months கிட்டே ஸ்கூல் போகலை, அப்புறம் ஸ்கூல் 6 months கழிச்சான் போனேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் படிப்பில் ஒன்றுமே வரல, ஆக்சுவலாக படிப்பு வரலன்னு சொல்கிறத விட எனக்கு வேர்ட்ஸ்லாம் மறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நிறைய மறந்தேன், இப்போயுமே எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. எழுதும் போது கூட நான் மறந்துடுவேன் சில வார்த்தைகள், இன்னும் 3 சொல்லி இன்னும் வருமா, இந்த இடத்துல 2 சொல்லி இன்னும் வருமா, இங்கிலீஷில் எழுதுகிறேன்னா இஃப் இர் அந்த மாதிரி ஒரு சில வார்த்தை எழுத்துக்களை விட்டுருவேன். ஸோ அது மறக்கிறது எழுதுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அது பழகிடுச்சு. இப்போ பெயர்கள்லாம் மறக்க ஆரம்பிக்கிற பழக்கம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ புதுசு புதுசாக. பட் இருந்தாலும் அது ஸ்டார்ட் ஆனது அங்கே தான். ஸோ அந்த ஒரு 6 மாதம் ஸ்கூல் போகாமல் திருப்பி போகும்போது ஒரு கண்டினியூட்டிவே கிடையாது எனக்கு. ஆனால் ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும், மியூசிக் ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அண்டு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், நம்பர்ஸ் எப்போவுமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நம்பர்ஸ், ஏன்னா அது மறக்கவே மறக்காது, சொதப்பவே மாட்டேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், ஹிஸ்ட்ரி ரொம்ப படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம், ஏன்னா வரலாறு அப்படின்னாலே அது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட் தானே, கேட்கும் போது அதை ஒரு கற்பனையிலேயே தான் நான் கேட்பேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய கதை சொல்கிற பாட்டிங்களாம் இருப்பாங்க, ஸோ அவங்க அந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க, இதுதான் அந்த காலப்பகுதியில் லைஃப்பை ஓடிக்கிட்டு இருந்தது.
ஸோ இந்த மறதி அங்கே தான் ஆரம்பிச்சிது. பட் அது இப்போயுமே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த 98 1988 98 நடந்தது இதுதான் மேக்ஸிமம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை தவிர வேறு எதுவும் தாண்டி இல்லை. பர்சனலில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கும் எனக்கு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த 98 வந்து நான் 5th படிச்சுட்டு இருந்தேன். 5th அவ்வளோதான், ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட். எவ்வளோ மார்க் வாங்குவேன் அப்படின்லாம் கேட்காதீங்க. இப்போ சொல்ல வேணா 8th மார்க் வரும்ல, அப்போ சொல்கிறேன் சரியா. ஸோ இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். 1988 முதல் சாப்டர் முடிஞ்சது. அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். எதற்காக இந்த பதிவு அப்படின்னா, நான் நீண்ட நாட்களாகவே வந்து விடுதலை புலிகளை ஆதரித்து பேசிகிட்ருக்கேன். விடுதலை புலிகள் தொடர்பான புத்தகங்களை பதிவு பண்ணுறேன். தமிழீழ விடுதலை போராட்டத்தை மிகவுமே ஆதரிக்கிறேன். இது நிறைய க்வெஸ்சன்ஸ் எம்எல்ஏ எழுப்பியிருக்கு. இப்போ மட்டும் இல்லை, நான் பேச ஆரம்பித்த காலத்திலேருந்தே. ஸோ அதை பற்றிய முழுமையான ஒரு விளக்கம் கொடுக்கணும். அண்டு நான் யார், ஒரு முகமூடியாகவே என்னை எல்லோரும் பார்க்குறாங்க, ஏதோ மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்க ஒரு பையன் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை, என்னுடைய சேனல்கள், என்னுடைய சேனல்கள் தான் சொல்லணும், கிட்டத்தட்ட 3 சேனல்கள் மேலே முடக்கப்பட்டிருக்கு எனக்கு. இது 4th சேனல். ஸோ ஒரு ஒரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தினால முடக்கப்படும். நாம் காசு சம்பாதிக்கிறதுக்காக இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதில்லை. ஓகே, நான் யூடியூப்பில் ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷமாக இருக்கேன். அதெல்லாம் நான் அடுத்தடுத்து பேசும்போது பேசலாம். என்னை பற்றி ஒரு பதிவு இருக்கட்டும். திரும்பி என்னுடைய சேனல் எதுக்காக போடப்பட்டிருக்கு, அதில் வர பதிவுகள் எல்லாம் உண்மையாக, சும்மா நான் கற்பனையாக பேசுகிறேனா, அல்லது யார்கிட்டயோ காசு வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேனா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம். அண்டு ஒரு பதிவு இருக்கட்டும் அப்படின்னு தான் என்னை பற்றிய பதிவையும் இங்கே போட்டு வைக்கிறேன். ஸோ அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.